हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू साईराजु किचन। எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி முருங்கக்கீரையும் கேழ்வரகும் வச்சு நம்ம வந்து அடை எப்படி செய்யணும்னு பார்க்கறோம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அடை வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்காது, ரொம்ப ஹார்டா வரும். நம்ம சாஃப்ட்டா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படினாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு கார சட்னி பாத்தீங்கன்னா ரொம்ப காம்பினேஷன், ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத நாம பாத்துடலாம். முதல்ல அடை மாவுக்கு நம்ம தாளிதம் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் வெங்காயம் நறுக்கியது, பெரிய வெங்காயம் 2, பச்சை மிளகாய் ஒரு 3, சோம்பு கொஞ்சம், நாட்டு சக்கரை எடுத்துக்கணும். கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு நம்ம வந்து முருங்கைக்கீரை எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாயில நமக்கு தேவையான எண்ணெய் ஊத்திக்கலாம். நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம வதக்கி ரெடி பண்ணிக்கலாம். எடுத்து வச்ச வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணி இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. லேசா வதக்கினா போதும் நமக்கு வெங்காயம், ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எடுத்து வச்ச பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம லேசா வதக்கிட்டு கூடவே நம்ம எடுத்து வச்ச சோம்பையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாம். ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்க பசலைக்கீரை கூட எடுத்துக்கலாம். வெந்தயக்கீரை எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்கா இது அரை பங்கு வெந்தயக்கீரை ஆட் பண்ணி கூட நீங்க அடை செய்யலாம். இது ரொம்ப நேரம் வதக்கணுங்கிற அவசியம் இல்ல, ஒரு நிமிஷம் போல நமக்கு சீக்கிரமா அது வதங்கிடும். சோ இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு இப்ப நமக்கு போட தேவையில்லை, அப்புறமா போட்டுக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வதக்கி இத நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்ப கேழ்வரகு மாவு அடைக்கி ரெடி பண்ணிடலாங்க. நான் வந்து தண்ணி 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டு நாட்டு சர்க்கரையும் இது கூடவே ஆட் பண்ணிடுங்க. நாட்டு சர்க்கரையை ஸ்கிப் பண்ணாதீங்க, போட்டிங்கன்னா அடை ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு மத்து வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் சூடாக இருந்தால் போதும். நான் இந்த கிளாஸில் கேழ்வரகு எடுத்திருக்கேன் 2 பங்கு. ஸோ ஒரு பங்கு டம்ளர் கேழ்வரகு மாவை ஆட் பண்ணிடலாம். இன்னொன்னையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம 2 பங்கு, அதாவது எந்த அளவால் நம்ம வந்து கேழ்வரகு மாவு எடுத்தோமோ அதே அளவால் நம்ம 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். ஸோ 1:1 கணக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வதக்கின இந்த கீரை வெங்காயம் எல்லாம் அதோட ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. உப்பு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாங்க. இந்த கேழ்வரகு அடக்கி பார்த்தீங்கன்னா கார சட்னி ரொம்பவே ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். இப்போ அதே வாணலில் நான் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கார சட்னி செய்ய ரெடி ஆகிடலாம். தேவையான அளவு தேங்காய், காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய், ஒரு 10 பூண்டு பல், இது ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாவை காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா கூடவே நம்ம எடுத்து வச்ச பூண்டையும் ஆட் பண்ணிடலாம். அதுவும் லேசாக வதக்கினதுக்கு அப்புறமா நாட்டு தக்காளி ஒரு 3, நல்ல ஒரு பெரிய நாட்டு தக்காளியாக இருக்கணும். அதை நம்ம இந்த மாதிரி கீனி இந்த மாதிரி போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். ஸோ நல்லா வதங்குற அளவுக்கு இந்த மாதிரி சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான உப்பையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் சட்னிக்கு. ஸோ ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயமே தேவையில்லை. ஸோ நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ கூடவே நம்ம எடுத்து வச்ச தேங்காயையும் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் வதக்கிட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இதை நம்ம ஆற வச்சு இந்த சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு, ரொம்ப அருமையாக டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு முறை சட்னி செஞ்சு பாருங்க. இப்போ சட்னிக்கு தாளிதம் பண்ணிடலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம கடுகு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. கடுகு நல்லா பொரியட்டும். கூடவே 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்ல சவக்க வதக்கினதுக்கு அப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணி இந்த தாளிதம் சட்னியில் போட்டு கலந்து விட்டுடலாம். ஸோ கார சட்னி ரெடி ஆகிடுது நமக்கு. இந்த சட்னி இட்லி தோசை கூட அருமையாக இருக்குங்க, ஒரு முறை செஞ்சு பாருங்கள்.
10 minutes ஆயிடுச்சு படைமாவு எப்படி இருக்கு பாருங்க நல்ல கெட்டியா ஆயிடுச்சு இப்போ நம்ம அடை தட்ட ரெடி ஆயிடலாம் இத மாதிரி ஒரு காட்டன் துணியில நீங்க அடை தட்டிக்கலாம் நான் இதுக்குனே தனியா ஒரு துணி வச்சிருக்கேன் நான் அந்த துணியில தான் அடை தட்ட போறேன் கொஞ்சம் போல தண்ணியை தொட்டிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து அழகா நீங்க தட்டி விட்டுக்கலாம் வாழை இலை இருக்கு அப்படினா கூட நீங்க வாழை இலையில தட்டி விடலாம் சோ இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியை தொட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க பாருங்க எவ்வளவு அழகா வருது ரொம்ப நல்லா இருக்குங்க சாஃப்ட்டா இருக்கும் நீங்க காலையில செய்றீங்க அப்படினா கூட நீங்க நைட் சாப்பிட்டா கூட அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும் உங்களுக்கு இப்போ தோசை தவா வச்சிருக்கேன் சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு நம்ம தட்டி வச்சிருந்த அடமாவை போட்டு தோசை கல்ல வேக வைக்க வேண்டியதுதான் மறுபடியும் கொஞ்சம் போல தண்ணி தொட்டு இன்னும் கொஞ்சம் போல இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ரொம்ப சத்து மிகுந்த கேழ்வரகு அடைங்க இல்ல கால்சியம் சத்து அதிகமா இருக்கு நம்ம பெண்கள் வந்து அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடணும் ஏன்னா கால்சியம் சத்து குறைபாடு இப்ப அதிகமா இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில இந்த கேழ்வரகை நம்ம வந்து உணவுல சேர்த்துக்கணும் நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் இன்னும் தட்டி காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில வச்சு இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க இதுக்கு கார சட்னி காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும் வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க கூட அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடலாம் மறுபடியும் நமக்கு தேவையான எண்ணெயை விட்டுட்டு நம்ம அப்படியே தோசைக்கல்ல போட்டுற வேண்டியதுதான் மெதுவாக எடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த துணி அப்படியே வந்துடும் அவ்வளோதான் தண்ணியை தொட்டு இன்னும் கொஞ்சம் போல மெலிசா திரும்ப தட்டி விட்டுக்கோங்க எண்ணெய் கம்மியாக வேணுங்கிறவங்க கம்மியாக ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேகணும் ஸோ திருப்பி போட்டுக்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ரெடி ஆகிடுது ரொம்ப அருமையான டேஸ்டியான ஒரு கேழ்வரகு அடை ரெடி இது கூட கார சட்னி ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தேங்காய் சட்னி கூட ரொம்ப அருமையாக இருக்குங்க இதே மாதிரி என்னுடைய சேனலில் சுரக்காய் அடை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த கேழ்வரகு அடையினுடைய அளவுகளும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது விரிவாக ஆங்கிலத்திலையும் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க என்னுடைய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்